யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். தமிழோடு விளையாடு பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு 71 பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற்றுமைங்கிறதான் இந்த வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேற்றுமையில் நேற்றைக்கு பார்த்தது முதல் வேற்றுமை. வேற்றுமைனா என்ன, வேற்றுமையின் வகைகள் என்ன, வேற்றுமை உறுப்புகள் எதெல்லாம் உண்டு, முதல் வேற்றுமைன்னு என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் இரண்டாம் வேற்றுமை பார்க்குறோம். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. சரிங்களா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எனது ஐ, ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான். இது ஒரு பெயர் சொல்ல வரும் பொழுது பெயர் சொல்லின் பொருளையே மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபிலர் பரணரை புகழ்ந்தார். சரிங்களா, கபிலர் பரணரை புகழ்ந்தார். இவன் பாருங்கள், பரணர் அப்படிங்கிறவர் இங்கே நிற்கிறாரு. பரணர் அப்படிங்கிறவர் ஒரு ஐங்கிற வேற்றுமை ஏற்று இந்த பெயர் வந்து நிற்கிது. கபிலர் பரணர் புகழ்ந்தார் அப்படின்னு இருந்துன்னு வைங்களேன், அதுக்கு பொருளே கிடையாது. ஏன்னா கபிலருங்கிற ஒரு எழுவாயும் பரணருங்கிற ஒரு எழுவாயும் ரெண்டு எழுவாய் நின்றுக்கும். இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கும் பொழுது இது செய்யப்படு பொருளாக மாறிவிட்டது. பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உருப ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறி வருகிறது. செய்யப்படு பொருள்னால் என்ன, செய்யப்படக்கூடிய பொருள். இப்போ உதாரணம் பார்ப்போமே. கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன் பாடம் படித்தான். பாடம்ங்கிறது ஒரு பெயர் சொல் தான், கண்ணன்கிறது ஒரு பெயர் சொல் தான் இல்லையா. இப்போ பாடம்ங்கிற அந்த பெயர் சொல் இப்போ எப்படி மாறப்போகுது பாருங்கள். கண்ணன் பாடத்தை படித்தான் இல்லையா, கண்ணன் பாடத்தை படித்தான். இப்போ அந்த பாடங்கிற வார்த்தை பாடத்தை அப்படின்னு மாறும்பொழுது அந்த பெயர் சொல் செய்யப்படக்கூடிய பொருளாக, எதை செய்கிறான், பாடத்தை படித்தல் என்கிற செய்கையை செய்கிறான் இல்லையா. அப்போ செய்யப்படு பொருளாக செய்யப்படக்கூடிய பொருள் எது, பாடம் இல்லையா. அப்போ பாடம் என்கிற வார்த்தை பாடத்தை என்று மாறும் பொழுது செய்யப்படக்கூடிய பொருளாக மாறுகிறது. முதல்ல ரெண்டும் பெயர் சொல்ல அன்றைக்கி, கண்ணங்கிறதும் பெயர் சொல் தான், பாடங்கிறதும் பெயர் சொல் தான். இப்போ என்னவா மாறிட்டு, பாடத்தை அப்படிங்கும் பொழுது செய்யப்படு பொருளாக மாறுகிறது. அதனால தான் இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பேர்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை என்ற பெயரும் உண்டு. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்ற பெயர் உண்டு, இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை என்ற வேறு பெயரும் உண்டு. பாருங்கள், இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். சரிங்களா, ஸோ அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மட்டும்தான். இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு செய்யப்படு பொருள் வேற்றுமை உருவு, செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. ரைட்டா, சரி, இந்த ஐ எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வரும்னா ஒரு ஆறு பொருட்களில் இது வரும். சரிங்களா, இந்த ஐ எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு ஆறு பொருட்களில் வருது. எதெல்லாம் வருது பாருங்கள், ஆக்கல் அழித்தல், அடைதல், அடைத்தல் இருக்குது, அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய ஆறு வகையான பொருட்களில் வரும். ஆறு வகையான பொருளுங்க, அப்படியே படிச்சுக்கிடுவோமா, இங்கேயே பாருங்கள். உருவாக்குதல் அழித்தல், ஆக்கல் அழித்தல், அடுத்து அழித்தல் ஆவை வச்சுக்கோங்க, அடைதல், அடைதல் தல்லை வச்சுக்கோங்க, நீத்தல், நீத்தல் இத்து வருதா, ஒத்தல், ஒத்தல் உடைமை, ஆறு பொருட்களில் வருதா பாருங்கள். ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை, ஆறு பொருட்களில் வரக்கூடியது இரண்டாம் வேற்றுமை உருவு. நல்லா படிச்சுக்கோங்க ரைட்டா, டெய்லி ஒன்று ஒன்று தான் பார்க்க போகிறோம், நம்ம நிதானமாக படிச்சிடலாம். ஏன்னா அந்த பொருட்கள்லாம் சில இடங்களில் கேட்குறாங்க, ரொம்ப ட்விஸ்டடான கொஷின், கொஞ்சம் டஃப் பண்ணுறாங்க கொஷின் அப்படின்னா இந்த பொருட்களில் இருந்தால் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அப்போ அதை வச்சு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருந்தால் நாம் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, மற்றவங்களோட நம்ம தனித்துவமானோம் இல்லையா. அப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் படிக்க மாட்டாங்களோ அதை நம்ம எடுத்து படிக்கணும், அப்படின்னா தான் அதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் ஆறு பொருட்கள் இருக்குங்க, ஆக்கல் அழித்தல் அடைதல் ஒத்தல் சாரி நீத்தல் ஒத்தல் உடைமை, ஆறு பொருட்களில் வருது. சரி, அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, சாம்பிள்ஸை அப்படியே படிச்சிட வேண்டியதாங்க, வேறு வழியே கிடையாது, அப்படியே படிச்சிடணும் இல்லையா. ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான், இங்கே ஐ வருது இல்லையா, கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது உருவாக்குதல். அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான். யா, நீத்தல் காமராஜர் பதவியை துறந்தார். யா, அடுத்து ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது, உயிரை
உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். புரியுதுங்களா? பாருங்களா, ஆக்கள் வந்துருச்சா? ஆக்கள், அடுத்தது அழித்தல், அடுத்து அடைதல், அடுத்து நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆறு பொருட்களில் இரண்டாம் வேற்றுமை உருவு வரும். இந்த சாம்பிள்ஸை அப்படியே படிச்சுருங்க. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்ன என்ன பேரில் அழைக்கப்படுது? செய்யப்படுபொருள் வேற்றுமை. கேட்டா அப்போ நேற்றுக்கு முதல் வேற்றுமை பார்த்துட்டோம், இன்றைக்கி இரண்டாம் வேற்றுமை, நாளை மூன்றாம் வேற்றுமை சந்திப்போம். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.